Hi friends, welcome to Anita Cookings. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு Anita Cookingsல 2 tier cake தான் பார்க்க போறோம். இது நான் வெனிலா ஃப்ளேவர்ல செய்திருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலை புதுசா பார்க்கறீங்கன்னா அப்படியே subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே friends, வீடியோக்குள்ள போலாம் வாங்க. फर्स्ट இந்த கேக் பண்றதுக்காக ஒரு 5 इंच கேக் டின்னும் ஒரு 7 इंच கேக் டின்னும் எடுத்துர்க்கேன். இதல ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் போட்டுறலாம். இப்போ பட்டர் ஷீட் போட்டுட்டேன். பாருங்க இந்த ஓரமா எடுத்து வச்சிரலாம். இப்போ ஒரு க்ளீன் பவுல்ல ஒரு ஜலட் எடுத்து வச்சிட்டு அதுல 1.5 கப் மைதா சேர்த்துக்கலாம். இந்த 1.5 கப் மைதால இருந்து 3 டேபிள்ஸ்பூன் மைதாவை தனியா எடுத்துட்டு இதுக்கு பதில் 3 டேபிள்ஸ்பூன் கார்ன் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 teaspoon baking powder சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 teaspoon baking soda சேர்த்துக்கலாம். 1/4 teaspoon salt சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பவுல்ல சுத்தமா தண்ணி இல்லாம பாத்துக்கோங்க. அதுல 5 முட்டை உடைச்சு சேர்த்துக்கலாம். அதுல 2 teaspoon vanilla essence சேர்த்துக்கலாம். அடுத்து 1.5 கப் பவுடர் சுகர் எடுத்துர்க்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு பீட் பண்றதுனால நமக்கு கேக் ஹைட் கிடைக்கும். சோ மறக்காம நீங்க நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அதே மாதிரி இவ்வளவு தூரம் கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது இதுல எக் ஸ்மெல்லும் கம்மியாகும். அடுத்து இதுல வந்து 1/4 கப் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/4 கப் பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ட்ரை இன்கிரீடியன்ஸ்லாம் சேர்த்துட்டேன். இதில் ஒரு டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் எதுக்காக ஆட் பண்ணுறேன்னா இதுவும் எக் ஸ்மெல்லை கம்மி பண்ணும். அதே மாதிரி கேக்கு ஹைட் கொடுக்கும். ஸோ மறக்காமல் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம 2 கேக் டின்லயும் சேர்த்துக்கலாம். நம்ம கேக் பேட்டர் 2 கேக் டின்லயும் சேர்த்துக்கலாம். இப்போ டூத் பிக் எடுத்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி பண்றதுனால நமக்கு ஏர் பிபிள்ஸ் உடைஞ்சு வரும். 2 கேக் டின்லயும் நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வில் 2 பேனை 8 நிமிஷமாக மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம கேக் டின் எடுத்து வச்சிடலாம். இப்போ கேக் ரெடி ஆகிறதுக்கு 30-35 மினிட்ஸ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணலாம். இப்போ 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க சூப்பராக வந்துருக்குது. ஒரு டூத் பிக் எடுத்து ஜஸ்ட் கேக்குக்குள்ளே இந்த மாதிரி குத்தி பார்க்கலாம். ஸ்டிக்கில் எதுவும் ஒட்டாமல் நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ 7 இன்ச் கேக் டின்ல வச்சதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் இதுலேயும் ஸ்டிக்கில் எதுவும் ஒட்டலை. ஓகே கேக் எடுத்து வெளியே வச்சிடலாம். அடுத்து நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். இதுக்காக சன்விப்போட ரிச்சு தான் நான் எடுத்திருக்கேன். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து 2 கப் விப்பிங் க்ரீம் எடுத்து பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயே வந்து நல்லா ஸ்வீட் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பவுடர் சுகர் ஆட் பண்ணால் போதும். நான் எப்போவுமே ஆட் பண்ணுறதுனால தான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் ஏர் பிபிள்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஏதாவது 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். இப்போ கேக்கை டிமோல்ட் பண்ணிடலாம். பாருங்க நல்ல ஹைட் கிடைச்சிருக்குது. தேவையான அளவு ஹைட் இருக்கு. நல்ல சாஃப்டாக இருக்குது கேக்கு. சூப்பராக வந்துருக்குது. இப்போ மேலே இருக்கிறத இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். कट पड़े इतना मूणु लेयर कट पड़ी एड़ेमारी केको बैक सैडल मेव कट पड़ी एटें चिन्ह केक कट पड़ी एटें पांग चिन्ह केक फर्स्ट फ्रास्टिंग पड़ आरमीचें फर्स्ट सुगर स्टेप से क्रीम अप्लाई पड़ियाची इेमारी मूणु लेयरिंग कंप्लीट पड़ी एट अब क्रम कोट को क्रम कोट को मुड़चिटे और 10 मिनट्स फ्रीजर वोचर इतना आइसिंग बना स्टार्ट पड़ा फर्स्ट सुगर स्टेप से क्रीम अप्लाई पड़े मूणु लेयरें कंप्लीट पड़ी एटे क्रम कोट को क्रम कोट को क्रम कोट को मुड़चिटे और 10 मिनट्स फ्रीजर वोचर இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரீசர்ல இருந்து சின்ன கேக் எடுத்து இப்போ செகண்ட் கோட்டிங் கொடுத்துட்டு இருக்கேன் இத நீட்டா ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இத ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன் இது ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துடலாம் அடுத்து பேலன்ஸ் இருக்க whipping creamல பிங்க் கலர் ஆட் பண்ண போறேன் और 7 ड्राप्स पिंक कलर ऐड पड़ी ना मिक्स पड़ी एडुत्तुक्कलाम அடுத்து இப்போ அடுத்த கேக்ல पिंक कलर क्रीमाला कवर पड़ी एडुत्तुक्कुरेन மேல மட்டும் நல்லா ஃபினிஷிங்கா கவர் பண்ணி எடுத்துக்கலாம் ஓரங்களை எல்லாம் லைட்டா கவர் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும் ஏனா இதுக்கு மேல வந்து ரோஸ் டிசைன் கொடுக்க போறதுனால லைட்டா கவர் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும் மேல மட்டும் நல்லா ஃபினிஷிங்கா கொடுத்துக்கலாம் இப்போ இந்த நாஸ்ல வச்சு தான் டிசைன் கொடுக்க போறேன் ஒரு பைப்பிங் பேக்ல போட்டு க்ரீம் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஃப்ளவர் டிசைன் கொடுத்துக்கலாம் இப்போ கேக்ல மேலே கொஞ்சம் இடத்துல டிசைன் இன்னும் கொடுக்காம வச்சிருக்கேன் ஃப்ளவர் டிசைன் இன்னும் கொடுக்காம வச்சிருக்கேன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேக் எடுத்து வச்சிரலாம் அதுக்கு அப்புறம் இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிரலாம் மெதுவா கேக் எடுத்து இந்த கேக் மேலே கரெக்ட்டா செட் பண்ணிரலாம் கேக் எடுத்து வச்சிட்டேன் பட் வந்து கொஞ்சம் ஓரமா போயிடுச்சு சோ திரும்ப லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டு லைட்டா அந்த க்ரீம் எல்லாம் கரெக்ட்டா லெவல் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து ஒரு ஸ்கொயர் எடுத்துர்க்கேன் இத கேக்கோட லெவல்ல கரெக்ட்டா மெஷர் பண்ணி லைட்டா கட் பண்ணி கேக்குக்குள்ள இன்சர்ட் பண்ணிரலாம் கேக் வந்து பேலன்ஸ்டா இருக்குிறதுக்காக அங்கங்க நீங்கி போக கூடாது சோ கரெக்ட்டா இருக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி லைட்டா வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறலாம் அதே மாதிரி இன்னொன்னு வச்சிரலாம் அந்த பக்கத்துல இப்போ மேலே ஸ்மூத் பண்ணி விட்டுறலாம் அடுத்து ஃப்ளவர் டிசைனை கம்ப்ளீட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்து கேக்ல pearl டிசைன் கொடுக்க போறேன் அதுக்காக நான் இந்த நாஸ்ல எடுத்துர்க்கேன் இப்போ ரெண்டு கேக்கும் சென்டர்ல இந்த pearl டிசைன் கொடுத்துக்கலாம் இப்போ pearl டிசைன் கொடுத்து முடிச்சிட்டு அதேவே மேல நேம் எழுதிட்டேன் எனக்கு நேம் எழுதுறதுக்கு அந்த அளவுக்கு வராது சோ நான் அதனால தான் அத காமிக்கல இப்போ இது மேல கோல்டன் sugar beads கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வேற ஓரங்கள்ல சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஃப்ளவரோட சென்டர்ல சில்வர் கலர் sugar beads வச்சிரலாம் இப்போ கேக்கோட மேல ரெண்டு எடிபிள் பட்டர்ஃப்ளை வச்சிட்டேன் பாருங்க நம்ம கேக்கோட ஃபினிஷிங் லுக் இதுதான் இது weight கேக்கோட weight பாத்தீங்கன்னா 1.5 kg இதோட அமௌண்ட் பாத்தீங்கன்னா 750 rupees உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க வீடியோ எப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லவும் மறந்துடாதீங்க. நீங்கள் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.